அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தான் அக்ஷய திருப்தி. அதனால் இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறேன். ஆக்சுவலி இந்த அக்ஷயம்னா குறையாமல் வளர்றது, திருத்தைனா தேய்பிரை இல்லை வளர்பிரையில் வர மூணாவது நாள். முதல் மாதமான தமிழ் புத்தாண்டில் முதல் மாதமான சித்திரையில் வர வளர்பிரையில் வர மூணாவது நாள் தான் இந்த அக்ஷய திருப்தி. இப்போ இந்த அக்ஷய திருப்தி அன்னைக்கு நம்ம பண்ணுற பூஜை பேர் வந்து சத்யநாராயண பூஜை. அப்போ இன்னைக்கு தான் மணிமேகலைக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சது. பிரம்மா இந்த உலகத்தை உருவாக்குன நாள் இதுதான். மகாபாரதத்தை விநாயகர் எழுதின நாள் இதுதான். பாஞ்சாலிக்கு கிருஷ்ணர் சேலையை கொடுத்த நாள் இன்னைக்கு தான். நம்ம பஞ்ச பாண்டவர்கள் காட்டில் போய் இருக்கும் போது அவங்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்ச நாள் இதுதான். இதே மாதிரி நிறைய புராண கதைகள் இருக்கு இந்த அக்ஷய திட்டைக்கு. அப்போ நான் வந்து இந்த அக்ஷய திருத்தினா என்னன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும் போது, இந்த அக்ஷய திருத்தினைக்கு நம்ம வீடெல்லாம் கழுவி விட்டு சாமிக்கு நெல் அரிசி மண்டவெல்லாம் அதுக்கப்புறம் இப்படி நிறைய பிரசாதம்லாம் படைச்சு அதை வந்து ஏழைகளுக்கு தானம் பண்ணோம், அதுதான் இந்த அக்ஷய திருத்தி. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் சாப்பிட்ணும். அப்போ இந்த அக்ஷய திருத்தினைக்கு இந்த இயற்கையில் முதலே வந்ததாக நம்பப்படுற தங்கம், வெள்ளி, நெல், அரிசி, வெல்லம், உப்பு, இந்த மாதிரிலாம் இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் தானம் பண்ணும். ஆண்களும் இது உங்களுக்கான பாயிண்ட்டு. ஆனால் நம்ம பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தங்கம்தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நகை கடையில் போய் நிற்காங்க. ஆனால் இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் பயன் வாங்கினாலே போதும். இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு நீங்கள் நிறைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு கை நெல் வந்து பல மூட்டை அரிசி மூட்டைகளை தருண்டு. அதே மாதிரி இந்த அக்ஷய திருத்தி இன்னைக்கு நீங்கள் ஒரு சின்ன புண்ணியம் பண்ணால் அது பெரிய லெவலில் பின்னாடி நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக வரும். இதுக்கு ஒரு கதை உண்டு. அது என்னன்னா, ஒரு விவசாயி வந்து டெல்லிக்கு போய் ஒவ்வொரு அக்ஷய திருத்திக்கும் டெல்லியில் அங்கே கங்கையில் குளிச்சுட்டு வெளில வந்து முன்னோர்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏழைகளுக்கெல்லாம் தானம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு அக்ஷய திருத்திக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க அடுத்த பிறவியில அரசராக ஆனாங்க. அப்பவும் அவங்க அதை விடலையே, திரும்பி அவங்க அந்த தானம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சது. இந்த கொரோனாங்கிறனால உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால நீங்களும் நிறைய பேர் உங்க வீட்டுக்கு பக்கத்தை கஷ்டப்படுறாங்க, ஆனால் நீங்களும் அவங்களுக்கு தியானம் பண்ணி இந்த அக்ஷய தானம் பண்ணி இந்த அக்ஷய திருத்திய நீங்க தானம் பண்ணீங்கன்னா அது வந்து பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஆடம்பரிய செலவான தங்கத்தை வாங்குறதை விட்டுட்டு நீங்க இனிம அழியாத புண்ணியத்தை சேர்க்க தானம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.